அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கி இரண்டு தரப்பிலையுமே வந்து அப்டேவேட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டு பிராமண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதை அவர்கள் விசாரணை செய்து போதிய கால அவகாசம் இரண்டு தரப்புகளுக்கு கொடுத்து அதை இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பின்படியும் மக்களின் தீர்ப்பின்படியும் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுக கழகத்துடைய அவைத்தலைவர் கழக வெற்றி வேட்பாளர் அண்ணன் மதுசூதன் அவருடைய தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்பதற்காக தான் இரட்டை இலை சின்னமும் கழக கொடியும் கழகத்தின் பெயரையும் பயன்படுத்தலாம் என்கிற உத்தரவை வழங்கி அதன் அடிப்படையிலே கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் இணைந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லே கையொப்பம் இட்டு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. 45 ஆண்டு கால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே பொதுச் செயலாளருக்குரிய அந்த உரிமையை இன்றைக்கு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கொடுக்கப்பட்டு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கழகத்தில் வெற்றி வேட்பாளர் இங்கே 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் 45 ஆண்டு காலத்தின் மக்கள் சேவையாற்றி வந்த இரட்டை இலை சின்னம் களத்திலே நிற்கிறது. ஆகவே வெற்றி உறுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி சின்னமான புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் ஏழைகளின் சின்னம் எளியவர்களின் சின்னம் இரட்டை இலை சின்னம். அம்மா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இப்போ ஓராண்டு ஆகிறது. இந்த ஓராண்டாக எல்லோரும் சொல்லுகிற எல்லோரும் எதிர்பார்க்கிற கருத்துக்கள் இது. இது பரவலாக சொன்னாலும் கூட இது தலைவர்களுடைய கருத்து. ஆனால் மக்களுடைய கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே மக்கள் விருப்பத்திற்கு இணங்க இந்த ஆட்சி தொடரும். எப்போதுமே வந்து கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாகத்தான் சமீப காலங்களில் இருக்கிறது. ஆகவே அந்த கருத்து கணிப்புக்கும் இந்த தேர்தல் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏறத்தாழ 254 பூத்துகள் இருக்கிறது. அவர்கள் எத்தனை பூத்துகளுக்கு சென்றார்கள் எத்தனை வாக்காளரை சந்தித்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே இப்போது நாங்கள் பார்க்கிற இந்த தேர்தல் பணியின் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்.